ஓசூர் அருகே செல்லிடப்பேசி சிக்னல் கிடைக்காததால் மேல்நிலை மாடி வீடுகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகளின் மீது ஏறி நின்று மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் காலிங்காபுரம் ஊராட்சி உள்ளது. 2500 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள இந்த ஊராட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக நேரடி வகுப்புகளின்றி மாணவர்கள் வீடுகளிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். காலிங்காபுரம் ஊராட்சியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கோபுரங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க செல்லிடப்பேசி புத்தகங்களுடன் உயர்ந்த மலைப்பகுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் ஏறி சிக்னல் கிடைக்கும் இடத்தில் நின்று கொண்டு ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கின்றனர். ஊர்ல வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. அந்த லேப்டாப் கொடுத்தா எந்த விதமான வசதி இல்லை. பசங்க படிச்சிருச்சு, ஓவர் டென் ஸ்டெப்ல நின்று படிக்கிறாங்க சார் பசங்க. அது டவர் வந்தா வந்தது இல்லை போனா இல்லை கிடைக்கிறது. பிஎஸ்என்எல் மட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் வருது, அது ரெகுலரா வருது சொல்ல முடியாது. அந்த அளவு தெரியல. சில மாணவர்களுக்கு எந்த பகுதியிலும் சிக்னல் கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் படிப்பில் கவனம் குறைந்து விட்டதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இந்த கொரோனா டைம்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அதனால எங்க ஊர்ல டவர் இல்லாததுனால பசங்க எல்லாம் போய் டேங்கி மேல எல்லாம் ஏறி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. எங்களால அட்டன் பண்ண முடியல. பொண்ணுங்களை வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறது இல்ல. அதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.